ஹலோ காய்ஸ், அன்னைக்கு நான் வெயிலில் வேர்க்கடலை சாப்பிட்டு இருக்கும்போது சைடில் சத்தமாக கேட்டுச்சு. என்னடா சத்தமாக கேட்குதுன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தாக்கா 25 லிட்டர் வாட்டர் கேனுடைய மூடி செஞ்சுட்டு இருக்காங்க. வேறு லெவலுங்க, நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஓ, இதுக்கான இவ்வளோ பெரிய மிஷின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஆனால் அதோடைய வேலை பார்க்க ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குங்க. இதோட ரா மெட்டீரியலு பாலியத்திலின் டெரப்தோலெட். இது வந்து பார்த்தாக்கா அதுக்கு ப்ளூ கலராக மாறணும் இல்லையா, அதுக்கு சாயத்துக்கு உண்டான அதே சேம் தாங்க பாலியத்திலின் தாங்க. இதெல்லாம் சேர்த்து அரைக்கிறாங்க. இந்த பாருங்க, இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதை மிக்ஸ் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சரியான ஒரு ரேஷியோ ஒன்று இருக்குங்க, அது இந்த தராசல் தாங்க இட போடுறாங்க. அப்படியே தூக்கி இந்த மிஷினில் போட்டுற வேண்டியதான். உடனே மூடி ரெடி. அந்த மூடியை மிஷின்லேருந்து செஞ்சு எடுத்த உடனே சூடோட சூடு அந்த மூடி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அப்படின்னு பார்த்தா எவ்வளோ மூடி செஞ்சு வச்சுருக்காரு பாருங்க. ஏய், சூடாக இருக்குங்க. கையில் எடுக்கும்போதே சூழல் இருக்கு, செம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன். இப்போ ஒரு நாளைக்கு இவங்க எவ்வளோ செய்கிறாங்கன்னு எனக்கும் தெரியல, செய்கிறவருக்கும் தெரியல. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சா கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி மூடியெல்லாம் செய்யும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த வேஸ்டேஜ் கீழே உடஞ்சது அந்த சரியாக வராததில் என்ன பண்ணுவாங்க, ஒரு இடத்துல எடுத்து சேர்த்து வைப்பாங்க. பாருங்களா அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதுவும் ரொம்ப சூடாக இருக்குதுங்க. அது வந்து வெள்ளை கலர், இது வந்து ப்ளூ கலர். ரெண்டு வகையான மூடியை வந்து இவங்க செய்கிறாங்க. இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, எடுத்து திருப்பி இந்த மிஷினில் போட்டு திருப்பி அரைச்சிருவாங்க ரீயூஸ் பண்ணுறதுக்கு. இங்கே கொஞ்சம் கூட வீணாகிறதே கிடையாதுங்க, மொத்தமே 100% ரீயூஸ் தாங்க. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தயவு செஞ்சு கீழே இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டன் நமக்குங்க, அப்போ தான் அடுத்த போடக்கூடிய எல்லா வீடியோ உங்களுக்கு வந்து சேரும்.